நிவாரண பணியை நன்றி பாராட்டுகிற பணியை நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பி எல்லோருக்கும் தொகுதி மக்களுக்கெல்லாம் நிவாரண பணி முடித்த பிறகு இறுதியாக உங்களை எல்லாம் அழைத்து உங்கள் முகத்தை பார்த்து உங்களை அமர வைத்து உங்களுக்கு நன்றி தெரிவித்து பிறகு நான் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு அதற்காக தான் உங்களை எல்லாம் இன்றைக்கு நான் அழைத்திருக்கிறேன். 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்று சொன்னேன். சரியாக 3 மணிக்கு நான் வந்துவிட்டேன். நீங்கள் எல்லோரும் ஆற்றிய பணிக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் அமைதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒன்றன் பின் ஒன்றாக மிக விரைவாக இதை நான் கொடுத்து முடிப்பேன். எனவே இதற்காக நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு நிலை வேண்டும். நீங்கள் எல்லாம் ஆற்றிய பணிக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டு உங்களை எல்லாம் இங்கே வந்து ஒருங்கே சேருவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட மண்டல அலுவலர்கள், மாநகராட்சியினுடைய அதிகாரிகள், குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அதிகாரிகள், மின்சாரத்துறையினுடைய அதிகாரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழியர்கள் என 1079 பேர் எழும்பூர் தொகுதிக்குட்பட்டு பகுதிகளில் பணியாற்றிய இவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கின்ற வகையில் எழும்பூர் சிராஜ் மஹாலில் இந்த 1079 பேரும் 79 பேரையும் அழைத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை, பரிசு பொருட்களை வழங்கி அவர்கள் ஆற்றிய அந்த தன்னலமற்ற சேவைக்கு நன்றி பாராட்டி விதமாக நன்றி பாராட்டும் விதமாக இந்த நிகழ்ச்சியை என்னுடைய ஏற்பாட்டில் நடைபெற்றிருக்கிறது. இந்த தருணத்தில் எழும்பூர் தொகுதியில் வெள்ளம் நிறைந்த பகுதிகளிலெல்லாம் தூய்மை பணியை மேற்கொண்டு சுகாதாரத்தை மீண்டும் கொண்டு வந்த இந்த பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை என் சார்பாகவும் என்னுடைய தொகுதி மக்களின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.